ராய டிவி நேயர்களுக்கு எங்களது இனிய வணக்கம். நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வரோம், செஞ்சுட்டு வரோம். இப்போ வந்து ஒரு ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்லலான் இருக்க. ஒரு அந்தன கிரகஸ்தர் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு கல்யாண வீட்டு மாதிரி வேலைக்கு போயிருக்காருன்னு வச்சுப்போமே. ஓகே, அப்போ வந்து அவர் வந்து கல்யாண சமையல் கூடத்துலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவரை வந்து சந்தன அரைக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. இந்த வேலையை விட்டுட்டு அவர் சந்தன அரைக்க போயிட்டார். அந்த சந்தனத்தை அரைச்சி முடிச்சிட்டார். அவர் எதை செஞ்சாலும் பார்த்திங்கன்னா 100% அப்ளிகேஷனோட 100% ஈடுபாட்டோட செய்யக்கூடிய வழக்கம் உள்ளவர். சந்தனத்தை அரைச்சி எல்லாரும் பூசிக்கிட்டாங்க. பூசிக்க ஆரம்பித்த பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சந்தனத்தை யார் யாரெல்லாம் பூசினாங்களோ அவங்களுக்கெல்லாம் பூசினவங்களுக்குலாம் உடம்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் சமயக்கட்டில் வந்து அக்னி ஸ்துதி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த பாதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சந்தன அரைக்க வந்துட்டார். சந்தன அரைக்கும் போது அந்த அக்னி ஸ்துதியை முடிச்சிருக்காரு. அந்த அக்னி ஸ்துதியோட சந்தனத்தை அரைச்சதுனால சந்தனத்தனை பூசினவங்க எல்லாருக்குமே வந்து உடம்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓ, எல்லோரும் உடம்பு எரியுதே உடம்பு எரியுதே அப்படின்னு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் வந்து வருணஸ்துதி பண்ணியிருக்காரு. அந்த சந்தனம் குளிர்ந்துருச்சு. இது வந்து யார் வாழ்க்கை நடந்திருக்கும்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், கிரகஸ்தர். அப்போ அவர் கிரகஸ்தர். ஆமாம், கிரகஸ்தர்னா வடமொழி திருமணமானவர். அவர் பேர் வெங்கடநாதன், அவரோட இயற்பெயர். அவர் தான் நாம் வணங்குற நம்மளுடைய குரு ஸ்ரீ ராகவேந்திரர். ஓகே, நீங்கள் ராகவேந்திரர் வரலாறு உங்களுக்கு நல்லா தெரியணும், இல்லை நல்லா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. திரு அம்மன் சத்யநாதன் எழுதியிருக்காரு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராயர் வரலாறு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலகுமாரன் அவர்கள் 2 பாகங்களாக எழுதியிருக்காரு. பிருந்தாவனம் அப்படின்னு 2 நாவல் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ஃபேக்டு ராயர் அவர்கள் அவர் குடும்பத்துடன் அவர் சுற்றத்தாருடன் எப்படி தமிழ்நாட்டுக்கு மைக்ரேட் ஆகி வந்தாங்க இந்த கதை இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இஸ்லாமிய அரசர்கள் வந்து கர்நாடகாவில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பிராமணர்கள்லாம் துரத்து விட்டாங்க. அதாவது அந்தன குலத்தில் பிறந்தவங்க இந்து மத துவேஷத்தில் அந்த காலத்தில் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க எல்லோரையும் துரத்து விட்டாங்க. அப்போ அந்த அந்தன குலம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மைக்ரேட் ஆனாங்க. எங்கெங்கெல்லாம் நதிக்கரைகள் இருக்கும், இப்போ காவேரி கும்பகோணமாக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், இல்லை மதுரையாக இருக்கட்டும், எங்கெல்லாம் நதி இருக்கோ அங்கெல்லாம் வந்து அவங்க வந்து மைக்ரேட் ஆனாங்க. ஸோ ராயரும் எப்படி தான் மைக்ரேட் ஆனார், ஸ்ரீ ராகவேந்திரன் நம்ம வணங்குற ராகவேந்திரன் இப்படி தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டில் பிறந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் நான் திரும்பி சொல்கிறேன், ராயர் பிறந்த ஊர் புவனகிரி. ஓகே, குருகுலவாசம் கும்பகோணம், சந்நியாசம் எடுத்துக்கிட்டது தஞ்சாவூர். அவர் பொண்ணு கட்டின ஊர் எது தெரியுங்களா? மதுரை, சாட்சாத் மதுரை தான். சார், ராயர் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட ஊர் எதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றுக்கு புவனகிரி, அது சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற புவனகிரி, கும்பகோணம், விஜயேந்திர மடத்தில் தான் அவர் நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதினார். தஞ்சாவூர் மகாராஷ்டிரா அந்த மன்னன் சரபோஜி மன்னன் முன்னிட தான் வந்து சந்நியாசம் வாங்கிட்டார். சந்நியாசம் வாங்குறது அந்த காலத்தில் வந்து நீங்களாம் எடுக்க முடியாது, மன்னர் முன்னிட தான் சந்நியாசம் துறவரம் மேற்கொள்ள முடியும். ஓகே, அதுக்கப்புறம் மதுரை பொண்ணை கட்டினார். கந்தர் பொண்ணை கட்டினப்புறம் தான் சந்நியாசம் ஆனார். உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும், சந்நியாசம் வாங்குறவங்க திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்லாம். அது வந்து நம்ம எங்கள் வழக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சந்நியாசம் ஆகிறதுக்கு முன்னாடி கிரகஸ்தர இல் வாழ்க்கையில் துன்பங்கள் பாவங் இன் துன்பங்கள்லாம் கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு அந்தனராக பிறந்தவர் அவர் மகனுக்கு பூணூல் போட்டப்புறம் தான் வந்து அவர் வந்து அவரோட கடவுள் நிறைவேறுது. கல்யாணம் பண்ணுறது கூட முக்கியமில்லை, ஒரு அந்தனருக்கு மகன் இருந்தால் அவருக்கு பூணூல் போடுறது தான் பெரிய கடமை, பிரம்மச்சாரி ஆக்கிறது. எப்போ பூணல் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பூணல் போட்ட பிறந்தான் ஒரு அந்தனராகிறார், அப்போ தான் பிரம்மச்சாரி ஆகிறார். திருமணமானப்புறம் கிரகஸ்தனாகிறார். சரி, நம்ம ராகவேந்திரர் பார்த்திங்கன்னா இல்வாழ்க்கையில் ஏகப்பட்ட
கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து வந்திருக்காரு. வேதம் கூட அவ்வளோ கஷ்டத்துலையும் பார்த்திங்கன்னா வேதத்தை இலவசமாக தான் சொல்லி கொடுத்துருக்காரு. எந்த பொருளும் சன்மானமாக வாங்காமல் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சரஸ்வதி பாய் என்கிற அவங்க மனைவி வந்து விஜேந்திர மடத்துக்கு அனுப்பி நீங்கள் ஏதாவது விஜேந்திர ராயர்கிட்டேருந்து எதுவும் பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அப்பேற்பட்ட ராகவேந்திரரே இல்வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சிருக்காரு, எவ்வளோ கஷ்டங்களை பார்த்துருக்காரு, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இல்வாழ்க்கையில் படுற கஷ்டங்களையும் துன்பங்களையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கணும், அப்போ உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ராயர் மகிமன்னு நம்ம சொல்லியிருக்கோம், இதே என்னோடய நண்பர். அவர் வந்து சரி நம்ம ஜாதி மதம் பார்க்கறதில்ல, இருந்தாலும் உங்கள் ஒரு விளக்கத்துக்காண்டி சொல்கிறேன். ஒரு அந்தனர் குலத்தில் பிறந்த நண்பர். இப்போ நீங்கள் அந்தனர் குலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் கிடைப்பதில்லை. அவருக்கு வந்து 46 வயசு ஆகிடுச்சு. ஓகே, அப்போயும் அவருக்கு பெண் கிடைக்கல. அவர் எங்கள் நான் ஒர்க் பண்ண தனியார் வங்கியில் மிகப்பெரிய அதிகாரி. ஓகே, என்னோடய கவுண்டர் பார்ட்னு வச்சிங்களேன், அவரை நாங்கள் அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் மந்திராலயம் வந்தால் உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். திரு நீங்கள் என் கூட மந்திராலயம் வாங்கன்னு சொன்னேன், அதுதான் எனக்கு ஞாபகம். இப்போ நான் அவரை மந்திராலயம் கூப்பிட்டு போனேன். மந்திராலயம் கூப்பிட்டு போய் ஒரு மாதத்தில் அவருக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. அவர் கல்யாணம் பண்ண பொண்ணு யார் தெரியுங்களா, ஒரிசாவில் ஜட்ஜாக இருக்காங்க. ஸோ ராயர் வந்து மிகப்பெரிய அந்த காமதேனு அப்படின்னா அது வந்து ராயர் தான் நினைக்கிறேன். ஸோ ராயரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ராய நீங்கள் எந்த நீங்கள் எதுவுமே வேண்ட வேண்டாம், நீங்கள் மனசில் நினச்சா தான் அவர் தெரியும். அதுமாதிரி நான் இன்னொன்று வலுவாக நம்புறது என்னென்னா, ராயர் நினைக்காம நீங்கள் அவர் போய் மந்திராலயத்தில் பார்க்க முடியாது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த வீடியோவை எடுக்கிற நண்பரும் நானும் மந்திராலயம் போகணுன்னு ஆக்க வச்சுருக்கோம். இப்போ கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாசெல்லாம் வேண்டாம் ஸ்டேட் டு ஸ்டேட் போகிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து மந்திராலயத்தை வந்து ராயரை பார்க்குறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ராயரை வந்து நம்புங்க, உங்களுக்கு எப்போதுமே நல்லதே செய்வார். நன்றி, வணக்கம்.